இந்த ஆமையில் வந்து கூட்டம் கூட்டமாக தான் போகும் இங்கே போயில். அப்போ கிட்டத்தட்ட 50 ஆமையில் வலிக்கிட்டுச்சு. வலிக்கிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் வந்த உடனே விடுபட்டு போச்சு ஒரு சாமான் பின்னுக்கு. அப்போ ஆமையில் சரிந்தானே வரன்சிலோ. அப்போ திருப்பி எடுத்துகிட்டு பஞ்சு. அப்போ யாராவது எடுத்திருந்தா பரவாயில்லையானு யோசிக்க, குட்டி ஆமையை தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடக்கூடியது. அப்போ ஏய் குட்டி நீ எடுத்தா ரெண்டே இல்லைன்னு சொல்லிச்சு. குட்டி சொல்லிச்சு, நான் போக மாட்டேன், நீங்கள் என்ன விட்டு போடுங்க வளர்க்கும் போல, இப்படி தான் நான் முந்திஞ்சிங்கன்னா நான் போக மாட்டேன், சத்தியமாக நாங்கள் ஒருத்தரும் போக மாட்டேன். ஆமையை தலையம்மன் சொல்லிச்சு, சத்தியமாக நாங்கள் போக மாட்டோம் குட்டி, நீ எடுத்துகிட்டு வரேன் நான் வெயிட் பண்ண போய் எடுத்துட்டு வரேன் ப்ளீஸ். நாங்கள் எல்லாம் வயது உணவு கிளண்டி நாங்கள் போட்டு வரையில, அது நீ என்ன குயிக்காக போய் எடுத்துருந்துவே போ ப்ளீஸ், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நீங்கள் போடுவீங்க, சத்தியமாக ஒருத்தரும் போக மாட்டேங்க குஞ்சு, எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டா சரி. ரெண்டாவது குட்டி வலிக்கிட்டு, வலிக்கிட்ட குட்டியை பார்த்தோன்னு மிச்சம் 49 ஆமையிலும் கிளட்டாமல் இருக்காது பார்த்து, எடுத்துகிட்டு வா அந்த சாமான் எடுத்துகிட்டு வா பயணம் துவங்கலாமல் தொடரலாமல். பார்த்தா ஒரு நாள் போச்சு ஆலக்காண்டில், சும்மா வந்து என்ன ஒரு நாள் வந்துருக்கலாம், 10 நாள் பிடிச்சி ஆலக்காண்டில் 3 நாள் ஒரு இல்லாமல் 2 நாள் போச்சு. இதில் அதில் நடந்த புல் புதரெல்லாம் சாப்பிட்டு பழமெல்லாம் சாப்பிட எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கு மேலாம் இருக்கு ரெண்டுலமே போச்சு. இதில் நான் போன குட்டி ஆமையை காணல, சரி அந்த சாமான் கிடக்கிறோம் அப்படின்னு நாங்கள் வலிக்கிறோம் ரெண்டு சொல்லிவிட்டு 2 லாம் முடிய 49 வலிக்கிறது வாங்கிச்சு. விட்டுனா பக்கத்துலேருந்து பார்த்தே காலம் குட்டி ஆமை முடிஞ்சு, நான் நச்சுனா நீங்கள் வலிக்கிறீங்கன்ட்டு, ஆனால் போகவே இல்லையே